ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜாப் ஃபிட் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தமிழக அரசோட பேரூராட்சிகள்லேருந்து ஒரு அருமையான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எடுத்து முடிச்சு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பேஸ் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு எக்ஸாமினேஷன்லாம் இருக்காது. இன்றைக்கி வீடியோவில் வந்து இது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் ஆன வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பேரூராட்சிகளில் இருக்கிற காலி பணியிடங்களில் ஃபில்அப் பண்ணுறதுக்காக வந்து ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அலுவலக உதவியாளர், ஓட்டுநர், துப்புரவு பணியாளர் மற்றும் பேருந்து நிலைய இரவு காவலர், பொருத்துனர் நிலை 2 மற்றும் மின்விளைஞர் நிலை 2, பம்ப் மெக்கானிக், அப்புறம் இதர பணியிடங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு 6 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 64 வேகன்சி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேரூராட்சியோட தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் போஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது, பர்டிகுலராக அந்தந்த பேரூராட்சிகள் வசிக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மட்டும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், வேறு யாரும் இந்த போஸ்ட்டு அப்ளை பண்ண வேணாம். அடுத்து இந்த போஸ்ட்னா சேலரி பார்த்தீங்கன்னா சேலரி போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் அலுவலக உதவியாளர் இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 1 இருக்கும், அதாவது 15,700 50,000 வரைக்கும் சேலரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓட்டுநர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து சேலரி லெவல் வந்து லெவல் 8 இருக்கும், அதாவது 19,500 62,000 வரைக்கும் சேலரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் மற்றும் பேருந்து நிலைய இரவு காவலர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து சேலரி லெவல் லெவல் 1 இருக்கும், அதாவது 15,200 50,000 வரைக்கும் சேலரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா பொருத்துனர் நிலை 2 மற்றும் மின்விளைஞர் நிலை 2 இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 62,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா பம்ப் மெக்கானிக் இந்த போஸ்ட்டுக்கு வந்து 19,500 62,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதர பணியிடங்கள் இந்த போஸ்ட்டுக்கு 15,700 50,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி சேலரி லெவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் அலுவலக உதவியாளர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 8th முடிச்சாலே போதும், ப்ளஸ் அது கூட வந்து சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஓட்டுநர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 8th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அது கூட வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் மற்றும் பேருந்து நிலை இரவு காவலர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருத்துனர் நிலை 2 மற்றும் மின்விளைஞர் நிலை 2 இந்த போஸ்ட்டுக்கு வந்து பேசிக்காக 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அது கூட வந்து ரிலேட்டடாக வந்து ஐடி முடிச்சிருக்கணும், அதாவது எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும் அல்லது ஃபிட்டர் அந்த மாதிரி வந்து ட்ரெயினில் நீங்கள் ஐடி முடிச்சிருக்கணும். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா பம்ப் மெக்கானிக் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பேசிக்காக 8th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அது கூட வந்து ஐடி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்மேன் ட்ரேட்டில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது கூட பம்ப் ஆப்ரேட்டராக 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க, இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா இதர பணியிடங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் 8th முடிச்சால் மட்டுமே போதும், இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கண்ட்ரீஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிஎஸ்சி கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்லாம் செலெக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, டேரக்ட் ரெக்யூமெண்ட் தான். அதாவது உங்கள் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி உங்கள் மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்டிங் முடிஞ்சோன்னே இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது, டேரக்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸோ ப்ராசஸிங் ஃபீஸோ எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிட்டு அவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ் கணக்கணும். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பேரூராஜ் வயசாக வேரி ஆகும், ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த பேரூராட்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பேரூராஜ் அட்ரஸ் அனுப்பணும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த முக்கூடல் பேரூராட்சி அனுப்புறீங்க அப்படின்னா முக்கூடல் பேரூராட்சியோட அட்ரஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் டேரெக்டாக போய் நீங்களே கொடுக்கக்கூடாது, இது வந்து போஸ்டல் மட்டும் தான் அனுப்பணும். இந்த போஸ்ட் அப்ளை பண்ண லாஸ்ட் டேப்னு பார்த்தீங்கன்னா 15/8/2020 ஈவினிங் 3 மணிக்குள்ளே உங்களோட போஸ்ட் வந்து உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். போஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட் அனுப்பக்கூடாது, ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும் தான் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த போஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் அந்த அப்ளிகேஷன் மாமையும் நோட்டிஃபிகேஷனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.